ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன்னா, நம்ம காசே செலவு பண்ணாமல் பியூட்டி பார்லர் போகாமல் நம்ம ஸ்கின் எப்படி உள்ள ஷைனிங்காகவும் பல பலன் வச்சுக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. இதுக்கு ஜாப்பனீஸ் மெத்தடில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஆனால் கடைசியாக பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. நம்ம ரைஸ் வந்து கழுவி ஊற வைக்கிறோம்ல, அந்த தண்ணியிலே எவ்வளோ பலன்கள் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு எந்த விதமான ஸ்பெசிஃபிக்கான ரைஸுங்கிறது கிடையாது, நம்ம வீட்டில் உபயோகிக்கிற எந்த ரைஸ் வேணாலுமே இருக்கலாம். அது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட்லேயே வந்து நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரெஷ் வாட்டருமே நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதும் கிடையாது. காசு ரொம்ப செலவு பண்ணிட்டு பண்ணணும், அமேசானில் ஆர்டர் பண்ணணும், நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கணும், பியூட்டி பார்லரில் போய் வாங்கணும், இந்த மெடிசன்ஸ் தான் இருக்கணும், கெமிக்கல்ஸே எதுவுமே கலக்காமல் நம்ம எதை பற்றியும் நம்ம கவலைப்படாமல் டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலுமே கிடையாது. இது நம்ம உள்ளேயும் எடுத்துக்கலாம், நம்ம வெளியிலையுமே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸ் இருக்குல்ல, அதை நல்லா வந்து ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணியிலையும் நீங்கள் ஊற வைக்கலாம். அப்போ அதோடய எசன்ஸ் வந்து சீக்கிரம் இறங்கும். இல்லைனாலும் நம்ம வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர்லேயும் வந்துட்டு மூணே மூணு ஸ்பூன் வந்து நம்மளுக்கு போதும். மூணு ஸ்பூன் ரைஸ் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக வரும். அந்த ரைஸ் போட்டுட்டு நம்மளுக்கு பியூர் வாட்டரோ வந்துட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறது வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊறினோடனே நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் தானேங்க. ஊற ஊற வந்து ரைஸ் வந்து பெருசாகும், அந்த தண்ணி கலரே மாறும். கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா வெள்ளை வெள்ளையாக இதாகும். அப்போ அந்த வெள்ளையாக இருக்கும்போது அந்த ரைஸில் இருக்கிற எல்லா சத்துக்களும் வந்து அந்த தண்ணியில் ஊறி இருக்கும். அதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் எங்கள் பாட்டி சொல்லியெல்லாம் நான் கேட்டிருக்கேன், அதாவது தலை குளிக்கும் போது அந்த தண்ணி ஊற்றி அலாசுவாங்க, இல்லைன்னா கஞ்சி காய்ச்சி அலாசும் போது வந்து நல்லா வலு வலு வலுன்னு இருக்கும்னு. இப்போ வந்து நம்ம குக்கரில் சாப்பாடு வைக்கிறதுனால அந்த கஞ்சி எடுக்கிறதில்ல. ஈவன் நிறையா பேர் இன்னும் வடிச்சுட்டு தான் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் வடிக்கிறாங்க. அந்த அரிசியுமே நம்ம குளிக்கும் போது தலை குளிச்சுட்டு போடும் போதோ இல்லை குளிக்கிறப்போ நம்ம உடம்புல தேய்ச்சிக்கிட்டாலோ நல்லா மினுமினு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஜாப்பனீஸ் மெத்தட்லேயே யூஸ் பண்ணுறாங்க. அந்த கஞ்சி வடிக்கிறதுக்கு பதிலாக இவங்க நம்ம எப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா, ஊற வச்சு அரைக்கிறது அது பின்னாடி இருக்குது. இப்போ நம்ம வந்து அரிசி ஊற வச்சதில் என்ன பண்ணோன்னா, அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சு இதை மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே வந்து அப்பப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னா தடவும் போது அது அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுங்கிறது தெரியாதுல்ல. நம்ம ஸ்கின்னை வந்து அது இது பண்ணுற மாதிரி இருக்கும், சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இழுக்கும் போது. அதுக்கு பதிலாக எப்பவுமே ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா அது நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு எல்லா பக்கமுமே வந்து நல்லா மாய்ஸ்டராக வந்து இருக்க வைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நிறையா விஷயத்துக்கு யூஸ் ஆகுங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்துக்கு அது யூஸ் ஆகும். நான் வந்து எண்ணெயுமே காய்ச்சி இதில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நான் தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பிரித்து பிரித்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னா அந்த ரூட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைக்கு காலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அடிச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப பலன்கள் இருக்குது. இது வந்து நம்ம ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து க்ரீமாக கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நல்லா சோக் பண்ணிடணும். சோக் பண்ணிட்டோம்னா ஒரு 48 hours ரெண்டு நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். அது ஸ்மெல் அடிக்காமல், ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. சில சமயத்தில் புளிப்பு வாசனை வந்துடும்ல, ரொம்ப புளிப்பு வந்துடக்கூடாது. வெயில் காலமாக இருந்ததுன்னா 1 day வச்சுக்கலாம், குளிர்காலமாக இருந்துச்சுன்னா 2 நாள் வச்சுக்கலாம். அது ரைஸும் தண்ணியும் நல்லா ஊறி 2 நாள் இல்லைனா 1 நாள் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு பாயில் பண்ணுறோம். இது ஜஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணுவோம், அதுதாங்க இந்த மெத்தடில் வந்துட்டு க்ரீமாக செய்கிறோம். வேற எதுவுமே புதுசாக கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் நம்ம கஞ்சி வச்சு சாப்பாடு பண்ணுறதா இருந்துச்சுன்னா கஞ்சி கூட ரைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் மசிச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கும்போது மசிக்கிறோம், அதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெத்தட் தான் ஜாப்பனீஸ் மெத்தடில் வந்து ரொம்ப பல பிள்ளைங்க கிளாஸ் ஸ்கின் அப்படின்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கும் போது தான் இது தெரிஞ்சுது. அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். அது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 1 நாள் விட்டு 1 நாளும் அப்ளை பண்ணலாம். இது நல்லா க்ரீமியாக ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுங்க. வெளியில் வச்சா புளிப்பு ஸ்மெல் வந்துடுச்சு, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம போடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மூஞ்சி கழுவிக்கலாம். ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஜென்டலாக கழுவிக்கலாம்.
பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம எந்த பேக் போட்டாலுமே 24 hours வந்து ஃபேஸ் வாஷோ சோப்போ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேங்க, அந்த பிளாக் இதெல்லாமே போகுது. இன்னொன்று வந்து ஃபேஸில் இருக்கிற அந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. நல்ல ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்தான். நம்மளால எப்போவுமே பண்ண முடியல, அந்த க்ரீம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது. இது வந்து 2 weeks கூட பண்ணலாம். ஐஸ் க்யூப்ஸாக நல்லா லிக்விடாக, அதாவது ரொம்ப லிக்விடாக தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம எப்படி ஐஸ் கட்டியில் ஊற்றுற அளவுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சுட்டு டெய்லியும் நைட்டுங்க ஜல்லா லைட்டாக தண்ணியில் சோப் போடாமல் மூஞ்செல்லாம் கழுவிட்டு லைட்டாக தொட்டு தான் நம்ம எடுக்கணும். டவலை போட்டு அப்படியே ரப் பண்ணி எடுக்கக்கூடாது. தொட்டு எடுத்துகிட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸை வச்சுட்டு நம்ம அப்படியே தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் கண் மேலெல்லாம் நம்ம ஒரு கர்ச்சீஃபில் வச்சுக்கலாம், இல்லைன்னா காட்டன் துணியில் வந்து ஐஸ் க்யூப்ஸை மேலே அப்படியே வச்சு சில பேருக்கு சைனஸ் இருக்கவங்களுக்கு இல்லைன்னா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐஸ் க்யூப்ஸை டைரெக்டாக வைக்க முடியாதவங்களுக்கு ஒரு கர்ச்சீஃப்லையோ இல்லைன்னா காட்டன் துப்பட்டாலையோ போட்டுட்டு அதுக்கப்புறமா வைங்க. நானே அது மாதிரி வச்சு பார்த்தேன். டைரெக்டாக வச்சு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒன்றும் ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. இதே நீங்கள் ஒரு கிளாத் வச்சுட்டு நீங்கள் பண்ணும் போது அவ்வளோ சில்னஸ் இறங்காது, நமக்கு தேவையான. அப்புறம் நீங்கள் டே பை டே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு செட்டில்டாக ஒரு சில்னஸ் உங்கள் உடம்புக்கு ஏற்றுருச்சு அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க. இது கூட நம்மளுக்கு என்ன நல்லா வேணுமோ நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நான் ரைஸ் வாட்டரோ ரைஸ் இதோ இல்லைன்னா கூட நான் புதினா இந்த மாதிரிலாம் இருக்கிறது கூட நான் அரைச்சி நான் அதில் உள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். புதினா வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காக அதுலேயுமே ரொம்ப நல்லா எஃபெக்ட் இருந்துச்சு. எதுவுமே வந்து நம்ம 1 day 2 days பண்ணோன்னா இமீடியட் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி இமீடியட்டாக நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின்னுக்கு போயிடும். நம்ம எப்பவுமே கடைப்பிடிக்கணும். ஒரு 30 days to 48 days கடைப்பிடிச்சாதான் நமக்குள்ளே இருந்து எல்லாமே சரியாகும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த க்ரீம் பண்ணும் போது நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி கோகோனட் ஆயில் வேணும்னா கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் வேணும்னா ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி என்ன ஆயில் நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதோ அது எல்லா ஆயிலுமே எல்லாத்துக்கும் செட் ஆகுங்கிறது கிடையாது. சில பேர்த்துக்கு தேங்காய்னா அவ்வளோ கலர் கொடுக்கும், சில பேர்த்துக்கு அது கொடுக்காது. ஆலிவ் ஆயில் எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து நல்லா ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதே மாதிரி நான் தலைக்குமே அப்ளை பண்ணுவேன். அது எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் அது பண்ணாங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு கோல்டு வந்துடும். அதனால் சில ஆயிலெல்லாம் வந்து நமக்கு எப்படி ஒத்து வருதுங்கிறத பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இதில் எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக ஆயில் ஃபுல்லாமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஒரு 1/2 spoon இல்லைனா 1/4 spoon தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2 weeks தானே நம்ம ஆட் பண்ணுறோம். ஆயில் கண்டென்ட் எப்பவுமே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப அது வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நார்மலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறதுனால ஏசியாக தான் இருக்கும், வெளிக்காத்தே எதுவுமே இருக்காதுங்க. அப்படி ரொம்ப ஏசி ஆஃப் பண்ணால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் ஏசி போட்டுகிட்டே இருக்கிறனால ஃபுல்லாக ட்ரை ஆகும். ட்ரை ஒரு கட்டத்துக்கு ரொம்ப ஆகி உள்ளே இருந்து எனக்கு ஸ்கின்னெல்லாம் பிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 to 3 days வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சாதான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ எல்லா டைமே ஆயில் அப்ளை பண்ணலாம். இந்த க்ரீம் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் கோகோனட் ஆயில் நம்ம போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஈவன் வந்து கார்ன் ஸ்டார்ச் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட நம்ம ஒரு 1 spoon போட்டுக்கலாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரப்பாகவும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். அந்த நீங்கள் வந்து சில இடத்துல வந்து நம்ம நிறைய நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும்ல அது எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸுமே வந்து ஒரு 1/2 spoonக்கு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து டேன் சன் டேன் இருந்துச்சுன்னா அது நல்லாவே ரிமூவ் பண்ணிடும். அதுவுமே நல்ல யூஸ் தான். ட்ரை ஆக்காமல் அங்கங்கே இந்த பிளாக் டாட்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கிளீனிங் ஏஜென்ட் தானே. அது அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து முன்ன பின்னால் நம்ம மாற்றிக்கலாம். இதோட பெஸ்ட் யூஸே வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இவியான் டேப்லெட். இவியான் டேப்லெட் வந்து நானே தான் எண்ணெய் காய்ச்சிப்பேன். என் பாப்பாங்களுக்கு, எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பொண்ணுங்க தான். அவங்க முடிக்கு வந்து நான் வேணுங்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் காய்ச்சி காய்ச்சிட்டு அந்த ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெயிட் ஹேராகவே வளருது. அப்போ வந்து இவியான் இதை வந்து நான் கொஞ்சம் இந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா இவியான் ஆயிலை வந்து நான் புழிஞ்சு விட்டுறேன். அப்போ அதில் அது இந்த ட்ராப்ஸ் நம்ம விடும்போது என்ன ஆகும்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா நம்மளுக்கே கூலிங்காகவும் இருக்கும், நல்லா ஷைனிங்கும் கொடுக்கும். அது நம்ம ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த க்ரீம் பண்ணுறோமோ இல்லை நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த ஃப்ரூட் ஃபேஷியல்லாம் பண்ணுவோம்ல, இந்த பப்பாளி பழம், தக்காளி இல்லைனா வந்துட்டு வாழைப்பழம்லாம் வச்சு அப்போ கூட நீங்கள் இவியான் டேப்லெட் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுவிட்டால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதை விட முக்கியமே வந்து குட் ஸ்லீப் இருக்கணுங்க, நல்லா தூங்குங்க. என்ன கஷ்டம் இருந்தாலுமே
சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் மட்டும் இருக்கவே இருக்காதிங்க. வாழ்க்கையில் ஒன்று மட்டும் தைரியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு சொல்யூஷன் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த கஷ்டத்துக்கும் அந்த சொல்யூஷனுக்கும் நடுவில் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை கோத்ரூ பண்ணிட்டு போகிறோம்ல, அந்த வழி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையே இல்லையோ இப்படியோ அப்படின்னு யோசிக்க வந்துடும். அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. கஷ்டம் வந்துருச்சா பின்னாடி ஒரு சொல்யூஷன் வந்துட்டே இருக்குது, அது நம்ம எப்படியாவது அதை சமாளிச்சிருவோம் அப்படின்னு தைரியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா, நம்ம சாப்பிட முடியலன்னா கூட லேடிஸ்க்கு வந்து எப்போவுமே ஐயோ வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சு சாப்பிட்டு நம்ம உடம்பு என்னாகும், குண்டாகும், தொந்தி வரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி உடம்பு குறைக்கிறதுன்னு நம்ம யோசிப்போம், இப்படியாக போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏதோ ஃபேஸ் க்ரீமாக பண்ணிவிட்டு இல்லை ஃபேஸ் பேக்கப் பண்ணி நம்ம போட்டுட்டோன்னா ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, நம்ம ஹெல்த்தியும் பார்த்துக்கலாம், ஸ்கின்னையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட அடுத்த வாரம் பார்க்கலாம்.